டே த்ரீ அட் மலேசியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம டெய்லி வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டு டே பிரஞ்சுக்கு தான் வரோம். ஸோ அந்த மாதிரி பிரஞ்சுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கியூ பிஸ்ட்ரோ நாசிக் அந்தாருன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அது ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே ஃபேமஸான ஒரு நாசிக் அந்தாருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப். அண்ட் இங்கே நிறைய கியூ பிஸ்ட்ரோஸ் இருக்குது. பட் இந்த செரோஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற இந்த கியூ பிஸ்ட்ரோ ரொம்பவே ஃபேமஸ். ஸோ உள்ளே வந்துட்டு ஆக்சுவலி இவங்களோட கியூ பிஸ்ட்ரோ பிரியாணி, கியூ பிஸ்ட்ரோ நாஸ்டிக் அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு, ஓகேவா அப்படி பார்ப்போம். ஸோ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அங்கே பார்த்தீங்கன்னா பேக்கரி ஃபிஷ், காட்டீஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஜப்பான் டோஸ்ட். ஸோ இது வந்து நாசி மட்டும் இல்லை, இஸ் ஜப்பான் வெரைட்டிஸ் பாஸ்தாஸ்லாம் இருக்குது. இந்த சைட்லாம் நம்மளோட இந்தியன் தோசை, ரொட்டி, சப்பாத்தி, சூப்ஸ் போட்டிருக்காங்க. காண்டினென்டலும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது ஒரு மல்டி குசைன் டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டுன்னு. ஸோ இது எல்லாமே நாசியோட ஃப்ளேவர்ஸ். அண்ட் ஆக்சுவலி நான் ரொம்ப திக்காக இருக்குது பார்க்கவே வெளியிலேருந்து கன்சிஸ்டன்சி பார்க்க, எஸ்பெஷலி அந்த முட்டையோட கறியோட கன்சிஸ்டன்சி பயங்கரமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறையாவே வெஜ் சைட்ஸும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் ரெண்டு கடைக்கு போயிருக்கோமா, அந்த ரெண்டு கடையிலும் இவ்வளோ சைட்ஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கான் இருக்குது, இக்கானா ஃபிஷ்ஷு, அப்புறம் சத்தாங் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இவ்வளோ சைட்ஸுக்கே ரெண்டு ரேக் வச்சுருக்காங்க. அண்ட் கீழே கிரேவிஸ்க்கு கிரேவிஸ் ஆக்சுவலி கம்மின்னு நினைக்கிறேன் நம்ம போன கடையை விட. பார்க்கவே கொஞ்சம் இன்க்ளூசிங்காக இருக்குல்ல, நம்ம வீட்டு மண் சட்டியில் வச்ச குருமா மாதிரி. அந்த சைட் பிரியாணி இருக்குது. வாவ், பாருங்க அப்பளம், இந்த அப்பளம்லாம் பார்த்து எவ்வளோ நாளும் பாருங்க. இந்த நவீன ரெஸ்டாரண்ட்டில் பாருங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவங்களை கூப்பிடலாம். அண்ட் இந்த மாதிரி ஒன்று தந்து தந்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நான் போன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தந்துடுறாங்க. இது ரொம்பவே ஈஸி, நம்ம இது பிரதி ஸ்கேன் பண்ணால் ஆர்டர் வரப்போகுது. ஆனால் நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, அவ்வளோதான், நெட்டோடு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே வந்துருச்சு. பாட்ட பாத்தீங்கல்ல, வாவ், தேங்க் யூ, வாவ். ஸோ இதோட பேர் என்னன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஓகே இதை நம்ம எப்படி ரிட்டர்ன் அனுப்ப போறோம், இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டா போயிடும் போல. அந்த பாட்டு தான் இருக்கு, அந்த பாட்டு தான். ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணிக்கோ பார்த்தீங்கன்னா, பிரியாணி வரேவா அண்ட் அயாம் பட்டாஸ். ஸோ அயாம் பட்டாஸ்ன்றது வந்து இந்த சிக்கன், அயாம் சிக்கன். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே பைனாப்பிளில் வந்துட்டு ஒரு பிக்கல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தந்துருக்காங்க. அண்ட் ஒரு முட்டை. ஓகே லெட்ஸ் டேஸ்ட். ஸோ வரேவா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி இந்த தலைசேரி பிரியாணியோட ஒரு டேஸ்ட் வருது. அண்ட் மசாலாஸ் தனியாக, ரைஸ் தனியாக வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனியன் ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து அயாம் பெல்டாஸ். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப போடலை, அந்த ஒரு மைல்டு சிக்கன், ஸ்பைஸியாகவும் இல்லாமல் பெருசாக மசாலாஸ் இல்லை, சிக்கனோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த ரா சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் இது பிரியாணிக்கு தந்த சிக்கன், பட் பெருசாக ஃப்ளேவர் இல்லை. நார்மலாக அந்த பிரியாணிக்கு மசாலா இருக்கும்ல, அந்த மசாலா போட்டு தந்திருக்காங்க. ஸோ சிக்கனோட டேஸ்ட் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் அயாம் பெல்டாஸ். அண்ட் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சில்லி, டர்மரிக், அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாஸ் மாதிரி ஃப்ளேவரில் வந்து இந்த சிக்கனை போட்டு இது பண்ணி தந்திருக்காங்க. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மற்றபடி ஆம்பிடாஸ் ஓகே தான், பட் ஐ ரியலி லைக் த பிரியாணி. ஸோ இங்கே கியூ பிஸ்டோவில் ஒரு அமேசிங்கான லன்ச் சாப்பிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ரெண்டு மூணு ஜூஸ்லாம் சாப்பிட்டோம். பட் ஜூஸ்லாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓவரால் பில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ரிங்கர்ஸ் கிட்ட தான் வந்துச்சு, விச் இஸ் நாமினல் ஃபார் லைக் ரெண்டு பேருக்கு. ஒரு நல்ல லன்ச் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா டூ விசிட் கியூ பிஸ்டோ ஃபார் அன் அமேசிங் மலேசியன் ஃபுட். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. அண்ட் இதே டைம் இப்போ சென்னையில் 41 டிகிரி நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் தான் இருக்குது. நோ வெயில், ஒன்லி மழை அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜோஹர் பஹ்ரு போகிறோம். கோலம்பூரில் இருக்கோம், இப்போ கிளம்புறோம். நோ ஸ்டாப்பிங்ஸ், டைரெக்டாக ஜேபியில் பார்ப்போம். பை.